கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மரியாதைக்குரிய தளபதி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றியிருக்கின்ற தோழமை கட்சிகளின் தலைவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஒரு மாநாட்டை போன்று மிக சிறப்பாக கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் சேகர் பாபு அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய கலைஞர் நூற்றாண்டு பொதுக்கூட்டத்திலே நான் பேச வரும்போது அருகில் உள்ள பள்ளிவாசல்களிலிருந்து தொழுகை அழைப்பு வருகின்றது. இது ஒரு நியர் காயின்சிடென்ஸ் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கலைஞருக்கும் முஸ்லீம் சமூகத்திற்குமான உறவு நீண்ட நெடிய நீடித்த ஆயுளுடைய ஒரு தொடர்பாகும். கலைஞர் நெஞ்சுக்கு நீதியிலே மிக உருக்கமாக பதிவிட்டிருக்கின்றார். கருப்பு சிவப்பு கொடியை பிடிப்பதற்கு முன்பு இளம்பிறை கொடியை ஏந்தி திருவாரூரில் வலம் வந்தவன் என்று தன்னுடைய இளமை பருவத்தை குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, முதன் முதலாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களையும், அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக இருந்த பேராசிரியர் அன்பழகனார் அவர்களையும் சந்தித்தது திருவாரூரிலே சிக்கந்தர் விழாவிலே விஜயபுரத்தில் என்பதும் முத்தமிழறிஞர் சொல்லித்தரக்கூடிய வரலாற்று செய்தியாக இருக்கின்றது. அன்று தொடங்கிய அந்த நட்பு காவிய நட்பாய் நீடிக்கின்றது. இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒரு தலை சிறந்த தலைவராக இந்தியாவின் 50 ஆண்டுகால வரலாற்றினுடைய தலைப்பு செய்தியாக விளங்கியவர் கலைஞர் அவர்கள். முரசொலியை தனது குழந்தையாக குறிப்பிடுவார்கள். அந்த முரசொலி முதன் முதலாக திருவாரூரிலே அச்சிடப்படுகிறது. அச்சிடுவதற்கு காகிதம் வேண்டும். காகிதம் இப்போது போல் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் காகிதத்தை விற்பனை செய்ய முடியும். அப்படி முரசொலி அச்சிடுவதற்கு உரிமம் பெற்றிருந்த நாகூர் ஈஎம் அனிஃபா அவர்களுடைய சிறிய தந்தை அபுபக்கர் ராவுத்தர் அவர்கள் காகிதம் தர கருணை ஜமால் அவர்களுடைய அச்சகத்தில்தான் முதல் முதலாக முரசொலி அச்சிடப்பட்டது என்பதையும் நெஞ்சிக்கு நீதியில நிகழ்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு சிறுபான்மை சமூகத்தின் மீது மிகுந்த கருணையும் மிகுந்த பாசமும் உடையவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர். Thank you.